ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வெண்பொங்கலும் சட்னி. அது தொட்டுக்கூடாது. தேவையானது வந்து 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு, மிளகு, இஞ்சி, நெய், ஜீரகம், முந்திரி பருப்பும் தேவை. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முந்திரி பருப்பு எவ்வளோ போடுதமோ நல்லாயிருக்கும், அவங்கவுங்க விருப்பம். நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் வந்து 1/2 கப் பாசிப்பருப்பை, ரொம்ப முறுகிடக்கூடாது, கை பொறுக்க அப்படி கையில் தொட்டு பார்த்தா சுருக்குன்னு சுடணும் அந்த அளவு. அதோட பச்சரிசியும் அந்த சிறுபருப்பு வறுத்து முடியும் போது பச்சரிசியை சேர்த்து லேசாக ஒரு 2 பேரட்டு, அவ்வளோதான். 1 கப்புக்கு 1/2 கப்பு தண்ணி வைக்கணும். அதுக்கு 3/2 கப்பு தண்ணியும் 1 கப்பு பாலும் ஊற்றி செஞ்சால் ரொம்ப க்ரீமியாக இருக்குது வெண்பொங்கல். நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ 1/2 கப் தண்ணி, 5 கப் வரை கூட தண்ணி வைக்கலாம், ஏன்னா குழஞ்சி போகணும், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இறுகிடும். அதனால் நான் 1/2 கப்புக்கு 3/2 கப் தண்ணி, 1 கப் பால் ஊற்றிருக்கேன். அது ஒரு 5 விசில் போட்டு எடுத்து இந்த மாதிரி குழையாக கிடச்சிது. அரிசி பருப்பு கலந்த சாதம். இனிமேல் அது எப்படி தாளிக்கணும்னு பார்ப்போம். முதல்லலாம் உள்ளேயே தாளிச்சும் போட்டு வைப்போம், இப்போ இப்படி செய்கிறது இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்குது. அதனால் நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்கள். அப்புறம் அதுக்கு தொட்டுக்கூட சட்னி, சாம்பார் வைக்கலாம். இன்றைக்கி நான் சட்னி மட்டும்தான் வச்சுருக்கேன், இன்னொரு வீடியோவில் சாம்பார் பார்ப்போம். சட்னிக்கு 1/2 கப் தேங்காய் பூ, 1/2 பச்சை மிளகாய், சின்ன துண்டு புளி, உப்பு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது வெண்பொங்கலை எப்படி தாளிக்கலான்னு பார்ப்போம். 4 ஸ்பூன் நெய்யை ஊற்றி வானலியில் வந்து அது காஞ்சோடனே மிளகு வந்து நல்லா வெடித்து லேசாகணும். அப்படி வெடிக்காமல் ஜீரகம் போடக்கூடாது, மிளகு நல்லா வெடித்து லைட்டாக ஆகும் அந்த மிளகே. அது திங்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஜீரகம் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே முந்திரி பருப்பு போட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, 1/2 பச்சை மிளகாய் கீறி வாசமாக இருக்கும். முந்திரி பருப்பு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனோடனே கருவேப்பிலை, இஞ்சி, 1/2 பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினோடனே அந்த வெண்பொங்கல் குழஞ்சிருக்குல்ல, அதுக்கு இதில் தட்டினாலும் சரி, இல்லை இதை அதில் தட்டினாலும் சரி. இப்போ வெண்பொங்கல் நல்லா குழைவாக டேஸ்ட்டாக நெய் மணத்தோடு கமகமன்னு நமக்கு சாப்பிட ரெடியாக கிடச்சிருக்கு. நீங்களும் இந்த வெண்பொங்கல் சட்னியை செஞ்சு பார்த்துட்டு, இந்த பால் சேர்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெண்பொங்கல் வந்து ஒரு பேலன்ஸ் டயட், ஏன்னா அரிசியில் கார்போஹைட்ரேட், பாசிப்பருப்பில் ப்ரோட்டீன் இருக்குது, நெய்யில் வந்து குட் கொலஸ்ட்ரால் இருக்குது. 1 நாளைக்கு 1 ஸ்பூனாக நெய் சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு லேசாக கொஞ்சமாக ஒரு கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து அந்த சட்னியில் கொட்டிட்டோன்னா நமக்கு சூப்பரான டேஸ்டான சட்னி வெண்பொங்கல். ரொம்ப அருமையான ஃபில்லிங்கான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். நீங்களும் இந்த வெண்பொங்கலை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெண்பொங்கல் சட்னி ரெடி.